श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि देवाधिनाथ कमला भृतनेश पूर्वां दीप्तांतरां वकलभूषणनाथ मुख्यैः रामानुजप्रभृतिभिः परिभूषिताग्रां गोत्रीं जगन्ति गुरुपङ्क्तिमहं प्रपद्ये सदा भजेम सद्गुरुं सुधींद्रकृष्णदेशिकं सदाश्रयेम देशिकं रमाणिवासराघवं श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्मात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथाक्वयमुनिकृपया प्राप्तमोक्ताश्रमन्दं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संशये देशिकेन्द्रं शीरण्डृतोपुल् त्रिवेङ्कडमुडयान् पारण्डच्छन्नपडमुडियुल् ओरुण्डृताणे अमयादोतारणियिल् वाळ्वार्क वाळेरप्पोमळवुम् वाळ्वु தேசமெல்லாம் முகந்திடவே பெரும்பூதூரில் சித்திரையில் ஆதிரனால் வந்து தோன்றி காசினி மேல் வாதியரை வென்று அரங்கர் கதியாக வாழ்ந்தருளுமிதிராசா முன்பூசுரர்கோன் திருபுரங்கத்த முதனார் உன் பொன்னடி மேல் அந்தாதியாக போற்றி பேசிய நற்கலி துறையே நூற்றெட்டு பாட்டும் பிழையறவே எனக்கருள் செய் பேணினியே உபவீதின மூர்த்தபுண்டமந்தம் த்ரிஜகத் புண்ணிய பலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே சிகயா சேகரிணம் பதிம் யதீனாம் ரமாதயித ரங்கபூரமண கிருஷ்ண விஷ்ணோஹரே त्रिविक्रम जनार्दन त्रियुगनाथ नारायण इतीव शुभदानि यः पठति नामधेयानि ते न तस्य रमवस्य च नरकपात भीतिः कुतः எங்கும் சுற்றி ரங்கம் சேர் அப்படிங்கிறதானது பெரியோர்களுடையதான வாக்கு. இந்த மாதிரி ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அனுபத்ரவாம் அனுதினம் சம்பர்தயா அப்படி நாம ஸ்ரீரங்கத்தோடதான ஸ்ரீயத்தை செல்வத்தை காப்பாற்றணும் அப்படிங்கறதான் ஆச்சாரியாலோடையதான திருவுள்ளம் எம்பெருமானுடையதான திருவுள்ளம். அந்த மாதிரி சுவாமி பாஷ்யக்காரர் தன்னுடையதான வாழ்நாளில் இருக்கக்கூடியதான கடைசி கால பரியந்தம் ஸ்ரீரங்கஸ்ரீன்னு சொல்லக்கூடிய நம்ம ரங்கநாதனை சதா சர்வகாலம் பாலனம் பண்ணு வந்தா. காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு தெரியும் ஏன் அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற கோவிலில் விளக்கு எரிஞ்சதுன்னா 108 திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடியதான கோவிலே வடக்கெரியும். அப்பேற்பட்டதான வாத்சல்யம் அப்பேற்பட்டதான கைங்கரியஸ்ரீ எல்லாத்தையும் காத்தலும் என்னென்ன ரங்கநாதன் கிட்ட இருக்கக்கூடியதான பாவம். அதனால சுவாமி பாஷ்யக்காரர் தன்னுடையதான சத் சம்பிரதாயத்தை எங்கேந்து ஆரம்பிச்சார் அப்படின்னு சொன்னா ஸ்ரீரங்கம் இருக்கட்டும், காஞ்சிபுரத்துல யாதவ பிரகாஷர்லேருந்து ஆரம்பிச்சாலும் தேவ பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் அவரை கொண்டு வந்து சேர்த்து பண்ணாலும் ஆனா அந்தர்யாமியா இருந்துண்டு எல்லாத்தையும் பண்ணது ரங்கநாதன் அப்படின்னு பெரியவாழ்ல சொல்லுவார். அப்பேற்பட்டதான ஒரு விசேஷமான ஒரு ஆச்சாரியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கா. ஏன் அண்ணா
வைஷ்ணவர்கள் அப்படின்னு சொல்றா எல்லாருமோ. எல்லாருமே விஷ்ணு யாரெல்லாம் சேவிக்கிறா அப்படின்னா அவன் எல்லாருமே விஷ்ணு தான். ஆனா என்ன அப்படின்னா எல்லா இடத்துலையும் சர்வ வியாபியா இருக்கிறவன் சகா விஷ்ணு அப்படின்னு சொல்றது. விஸ்வம் விஷ்ணு வஷக்காரா அந்தர்பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா யஸ்மாத்விஷ்டமிதம் விஸ்வம் யஸ்ய சக்த்யா மகாத்மனஹ தஸ்மாத் சப்ரோச்சதே விஷ்ணு விஷோர்தாதோ பிரவேசனாத். என்ன அப்படின்னா விஷ்ணு புராணத்தை சொல்றா, எல்லா இடத்திலும் சர்வ வியாபியா இருக்கக்கூடியவன் அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல விஷ்ணு அப்படின்ற சப்தம் வருது. அப்ப எல்லா அண்டங்களும் அதில் சொல்லப்படக்கூடியதான இடங்களும் விஷ்ணு ஸ்தானமாக இருக்கு. அதில் யார் யாரெல்லாம் வாசம் பண்ணுறோம் எல்லாருமே என்ன சொல்கிறோம், நான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கேன், நான் திருவேந்திபுரத்தில் இருக்கேன், நான் காஞ்சிபுரத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன, காஞ்சிபுரம் நம்ம வசப்பட்டதா? இல்லை இல்லை, அந்த எம்பெருமான் அங்கே இருக்கிறதுனால அவனோட சேர்ந்து நாம வசிக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ஏற்படுறது. அப்ப ஏற்பட்டதான ஸ்ரீ வைஷ்ணவஸ்தானம் விஷ்ணுஸ்தானம் என்பதாக சுவாமி பாஷ்யக்காரருடையதான வசந்ததான ஸ்தானம் அவர் எழுந்துருளி இருந்த இடம் அப்படின்னு சொன்ன ஸ்ரீரங்கம். பூமியில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களை காட்டிலும் புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாமே சொல்றது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஸ்தலமாகாத்மியம் அப்படின்னு. அப்பேற்பட்டதான எவ்வளவு ஸ்தலங்கள் சொன்னாலும் எவ்வளவு மகாத்மியங்கள் சொன்னாலும் ஒரே இடம் மட்டும்தான் ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னு சொல்லப்படுறது, அதுதான் ஸ்ரீரங்கம். அந்த ஸ்ரீவைகுண்டத்துல அதாவது அப்பேற்பட்டதான ஸ்ரீரங்கத்துல உபய காவேரி மத்தியத்தில் எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னா, தானே சர்வ வியாபியா இருந்து எல்லாரையும் காப்பாத்திண்டு எல்லா பாகவதாளுக்கும் அனுகிரகம் பண்ணிண்டு ஆழ்வார்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக ஆசையாக ஆனந்தமாக அனுகிரகம் பண்ணி இன்னைக்கும் நாம போய் சேவிக்கிறோம் இல்லையா, அந்த அளவுக்கு கொண்டு வச்சுருக்கான் அப்படிங்கிறதுனால சர்வ ஜகத் ரக்ஷணத்வம் அப்படிங்கிறது. அப்பேற்பட்டதான உபய காவேரி மத்தியத்திலே சரி ஏண்டா அவன் இங்க வந்து படுத்துக்கணும் அப்படின்னு சொன்னான்னு அவனுக்கு ஒரு ஆசை. நாம எல்லாம் ஒரு வஸ்திரம் சாத்திக்கிறோம், ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், அதெல்லாம் வச்சுக்குவோம். ஆனா நம்மளுக்கோசரம் இல்லை, எல்லாரும் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தானே, அது உண்மையை ஒத்துக்கணும். அந்த மாதிரி என்னன்னா அந்த எம்பெருமான் தன் அறியாறு புடை சூழ்ந்து இசைந்தேத்த அப்படிங்கிற அவனை அனுபவிச்சு அந்த அனுபவிச்சதான இருக்கக்கூடியதான பேராட்டி நம்ம ரங்கநாயகி தாய, அதன் மூலமாக நாம்களும் அனுபவிக்க அதற்காக உட்கார்ந்து அங்க படுத்துருக்கான நம்ம பேர்பட்டதான ரங்கசாயி. அதனால பெருமாளும் பீராட்டியும் அனந்த கருட விஸ்வசேனாதிகள் இருந்ததுனாலையும் ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது பூலோக வைகுண்டம் ஆயிடுது. இதெல்லாம் யாரால வந்தது, ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களான வைகுண்டமே கீழே இறங்கி வந்தது. உங்களாலேயும் எங்களாலேயெல்லாம் இறக்க முடியாது. அப்பேற்பட்டதான அப்பேற்பட்ட ஸ்ரீரங்கத்துல என்ன அப்படின்னா எம்பெருமானுடையதான கைங்கரியத்துக்காக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த சித்தாந்த ஸ்தாபத்துக்காக எம்பெருமான் தான் எழுந்திருந்தான். அப்பேற்பட்டதான ஸ்ரீ ரங்கநாதனுடையதான திவ்யாக்ஞியினால அவதரிச்சவர் சுவாமி பாஷ்யகாரர். பாஷ்யம் பாஷ்யம் அப்படின்னு கடைசியில் நின்று போயிடுது.
நம்மி ராமானுஷன் அப்படின்னு அவருக்கு பெயர். ராமானுஜகா, ராம அனுஜகா. லக்ஷ்மணனுக்கும் இந்த பேர் வந்து எப்பயுமே இருக்கும். அவர் அவதரிச்ச இடம் ஸ்ரீ பெரும்போதூர் அப்படின்னு சொல்லக்கூடியதான பெரும் புதூர், மகதான பெரும் அப்படின்னு சொன்னா மகத்துன்னு அர்த்தம், புதூர நூத்தனம். அப்பேர் பூதபுரி அப்படின்னு சொல்றா. இப்ப இருந்தாலும் ஆதிமூலமே அப்படின்னு சொல்லக்கூடியதான ஆதி கேசவனுடையதான கேசவஹா கிளேசநாசனஹா அப்படின்னு சொல்லிட்டு கேசவன்னு சொல்லக்கூடியதான அந்த திவ்ய தேசத்தை சுவாமி பாஷ்யக்காரர் அவதரிச்ச அவருடையதான அவதாரம் என்ன அப்படின்னு சொன்னா, உண்மையை சொல்லணும் அப்படின்னா எந்த சம்பிரதாயமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இன்னைக்கு நமக்கு சனாதன தர்மம் நலச்சிருக்கு, ஹிந்து தர்மம் நலச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு சுவாமி பாஷ்யக்காரர் தான் காரணம். சில பேர் சொல்லுவா சுவாமி பாஷ்யக்காரருக்கு முன்னாடி சங்கரன் வந்தே அவர் ஷட் தர்ஷனத்தை வந்து ஸ்தாபனம் பண்ண அப்படின்னு, அதாவது ஷட் தர்ஷனத்தை ஸ்தாபனம் பண்ணல, ஷட் தர்ஷனத்தை வந்து காண்பிச்ச அதுல என்ன எடுத்து அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அந்த சமயத்துல ஜெயினமும் பௌத்தமும் ரொம்பவா இருந்தது, அதை யாரும் பேச முடியல. அந்த சமயத்துல ராஜ்யா, அதாவது ராஜாக்கள் அவர்களுடையதான ஆட்சி அவா என்ன சொல்றாளோ அந்த சமயத்தை அந்த மாதிரிதான் இருந்தது. சங்கர ஸ்தாபனம் பண்ணர், ஆனா ஸ்தாபனம் அப்படின்னு சொல்ல முடியாது, எடுத்தேர் அப்படின்னு சொல்லலாம். அதுல என்ன ஆச்சு அப்படின்னா, நம்மளுடையதான வைதிக மதம், வைதிகம் வைதிகம்னா வேதத்துல என்ன சொல்லப்பட்டதோ அதை பண்றத வைதிக மதம். ஆனா என்ன ஆச்சு அப்படின்னும் பொழுது, சில இடங்கள்ல அப்பவாதங்கள், அப்பவாதம்னா வந்து குற்றப்பத்திரிக்கை அந்த மாதிரி சொல்லல. அப்ப என்னாச்சு அப்படின்னும் பொழுது அந்த ஸ்தாபனம் பண்ணணும் நீங்க. ஆனா அவரது என்ன எடுத்து அப்படின்னா, வைதிக மதத்தை எடுத்தார் சங்கரர், ஆனா என்ன ஸ்தாபனம் பண்ண முடியல. அதுதான் யதார்த்தம், அதுதான் உண்மை. ஏன்னா வேதத்துல சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை எது பிரம்மம் அப்படின்னு சொல்றதோ, ஆனா அந்த பிரம்மம் இல்லைன்னு இன்னொருத்த சொல்றது. இப்ப இது ரெண்டுத்துக்கும் சமன்வயப்படுத்தணும், ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு படுத்தணும். ஆனா சுவாமி பாஷ்யக்காரர் வந்துதான் அந்த பேர் என்ன, பேதாபேதம் பிரமம் என வகை பிரமம் தெளிவித்திடுநாள். பேதஸ்ருதி அபேதஸ்ருதி அப்படிங்கிறது வாதி பிரதிவாதி நாம சொல்ற மாதிரி, சில இடங்கள்ல வேறும் சொல்லும் இது பேதமாக இருக்கு, ஜீவாத்மா பரமாத்மா வேற. இன்னொரு இடத்துல ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணுதான், பேதம் அபேதம். அப்ப அதை நாம தெரிஞ்சிக்கச்சே அதை நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் கடகஸ்ருதி அப்படிங்கிறதாக சுவாமி பாஷ்யக்காரர். சில இடங்கள்ல வந்து நாராயணன் பரன்னாம் அவனுக்கு நிலையடியோம் சோராதனைத்தும் அவருடம் பெண்ணும் சுருதிகளால். அப்ப என்னென்ன தெரிஞ்சுக்கணும், அது யார் சொல்ல முடியும்? அந்த மாதிரி சமயத்தை வரும்பொழுதுதான் சுவாமி பாஷ்யக்காரர் நமக்கு வந்து ஆச்சாரியனாக அவதாரம் பண்ணி இந்த பேதம் அபேதம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ரெண்டு ஸ்ருதியும் அடக்கி கடக ஸ்ருதி அப்படின்றத பண்ண. அதனால்தான் என்னன்னா, நமக்கு பேதம் அபேதம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ரெண்டு ஸ்ருதியோடையதான பிரமம் பிரமம் தெளிவு, பிரமம்னா என்ன மயக்கம் நடத்தும்,
அப்பேற்பட்டதான விசிஷ்டாத்வைத பரமாக எல்லாத்தையும் ஸ்தாபனம் பண்ணவர் நம்முடையான ஸ்ரீபாஷ்யகாரர். அதனால்தான் நீரே உடையவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு. ஆமா, உடையவன் அப்படின்னு பொழுது இது இந்த இந்த சப்தம் ரொம்ப ஆச்சரியமான சப்தம். நீங்க தமிழ்ல எல்லா இடத்துலையும் எவ்வளோ ஆச்சாரியால் இருக்கா, எத்தனையோ பேர் இருக்கா, யாருக்கான அந்த வார்த்தை வந்திருக்கா பாருங்க, உடையவர். இந்த உடையவர் அப்படின்ற சப்தம் என்ன தெரியுமோ இல்லையோ, பெருமாளையே அவருக்குள்ள இருக்க, அவரே ஆச்சாரியன், அவரே பெருமாள், அந்த மாதிரி வச்சுக்கோ. அவரை போய் யார் சேவிச்சாலும் அவருக்கும் அவர் உடையவர். நம்ம ஆச்சாரியம் இல்லையா, என் சொத்தா அதுவும் உமக்கு உடையது, என் சுதந்திரமா அதுவும் உடையது. அவரை சொல்லிச்சு அடியன் தாசன் சுவாமி உடையவர் தேவரி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு அர்த்தம், எனக்கும் உடையவர் உமக்கும் உடையவர், விசேஷமான ஒரு திருநாமம் உடையவர். காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு எல்லோருக்கும் மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு இடம் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா, அது சுவாமி பாஷ்யக்காரனால்தான். அதனால்தான் சுவாமி பாஷ்யக்காரரை பத்தி பேசும்பொழுது எப்பயுமே பேசிட்டே இருக்கலாம். என்னன்னா, வேதாந்த சாரமாக இருக்கக்கூடிய வியாசருடைய சூத்திரங்களுக்கு விசிஷ்டாத்வைதமாக அதுக்கு பாஷ்யம் பண்ண. அதனால்தான் மற்ற எல்லாரையும் மத்வர் பண்ணியிருக்காரு, வியாச சூத்திரத்துக்கு ஆதிசங்கரும் பண்ணிருக்காரு. அதுக்கெல்லாம் பேர் சங்கர பாஷ்யம், மத்வ பாஷ்யம்னு பேர். ஆனா சுவாமி பண்ணத்துக்கு ஸ்ரீ பாஷ்யம் அப்படின்னு பேர். அப்பேற்பட்டதான ஒஷத்தியான ஒரு விஷயம், ஸ்ரீமன் நாராயணன்தான் பரம், அவனே பரதத்துவம், நாம் எப்பயும் அவனை சேர்ந்திருக்கக்கூடியதான அடியார்கள் அப்படிங்கிறதாக ஸ்ரீமன் நாராயண சப்தத்தை அதையே ஸ்திரமாக ஸ்தாபிச்சு அதையே நம்ம கொடுத்தவர் சுவாமி பாஷ்யகாரர். அதுக்கப்புறம் அஷ்டாட்சரம் துவயம் சரம ஸ்லோகம், இந்த மூணு வழிதான் நம்மளுக்கு சம்சாரத்திலேருந்து வெளில போகிறதுக்கு வழி. அப்பேற்பட்டதான ஒரு வழியை நம்ம கொடுத்ததும் சுவாமி பாஷ்யகாரர். இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொன்னா, ரங்கநாதனுடையதான திருவுள்ளம். ஆமா, எங்க அனுப்பணும் எங்க அனுப்ப வேண்டாம்ன்றது அவனுக்கு தான் தெரியும். ரங்கநாதன் வந்து ஆசைப்பட்டிருந்தேன்னு வச்சுக்கோ, ஆள வந்தார சுவாமி பாஷ்யக்காரர் நேரடியா சேவிக்கிறதுக்கு அவனே அனுகிரகம் பண்ணிருக்கலாம். ஆனா அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் கால தாமதம் பண்ணி அதுக்கப்புறம் ஆள வந்தார்கிட்ட போய் இவரை சேவிக்கணும், அந்த மாதிரி கடைசியில சரம தசையில ஏன் அப்படி பண்ணா அப்படின்னு சொன்னா, காரணம் என்னன்னு சொல்லுங்க. ரங்கநாதனுக்கு ஒரு விஷயமா என்ன அப்படின்னா, எப்பயுமே ஏதோ சுலபமா கிடைச்சது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது சித்திக்காது. சித்திக்காதுன்னா அதனுடைய பெருமை தெரியாது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம்ன்றது எவ்வளவு பெரிய பெருமை இல்லையா, அந்த பெருமை தெரியணும். பாஷ்யக்காரர் தெரியாதா? இருந்தாலும் என்ன அப்படின்னா, ரங்கநாதனுக்கும் பாஷ்யக்காரன் ஒரு பிரணய கலகம் அவ ரெண்டு பேருக்குள்ள. அந்த மாதிரி கடைசி சமயத்துல வந்து கொண்டு வந்து விட்டானா அப்படின்னு பெரியவா சொல்லுவார். என்ன அப்படின்னா, நம்மள்கிட்ட யாருக்கிட்ட ரொம்ப பிரீத்தி இருக்கோ அவளை தான் சீண்டி பார்ப்போம். அந்த மாதிரி என்னென்ன, கண்டிப்பா பாஷ்யக்காரர் தான் பண்ண போறேன், ராமானுஜர் தான் பண்ண போறேன் சம்பிரதாயத்தை அப்படின்றது ரங்கநாதருக்கு தெரியாதா? அட, ஏண்டா கடைசி சமயத்தை கொண்டு விட்டார் அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன ஒரு பிரணய கலகமா அப்படின்னு ஆச்சாரியா சொல்லுவா. ஏன்னா பாஷ்யக்காரர்கிட்ட ரங்கநாதன் கொஞ்சம் விளையாடணுமா, அந்த ஒரு ஆசை. அப்பேற்பட்டதான சத் சம்பிரதாயத்தை கொடுத்தவர் சுவாமி பாஷ்யக்காரர்.
எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதனுடைய திவ்யாக்ஞ. அதனால்தான் சுவாமி பாஷ்யக்காரருடையதான ஆச்சாரியன் பெரிய நம்பிகள் அவரை ஆட்கொள்றதுக்கோசரம் முதலாந்தகத்துல வர, அதே மாதிரி அவர்கிட்ட வந்து சுவாமி பஞ்ச சம்ஸ்காரங்களை பெற்றுக்கொண்டு அதற்கு மேல தான் சந்நியாசாசிரமம் விட்டு ஸ்ரீ வைஷ்ணவத்தினுடையதான தாத்பரியம் என்ன, அதனுடையதான சித்தாந்தம் என்ன அப்படின்னு சொல்லி திருடமாக எல்லாருக்கும் உபதேசம் பண்ணி ரங்கநாதன் தான் எல்லாருக்கும் வசதி. அப்பேற்பட்டதான அந்த ரங்கநாதன் தான் நமக்கு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி திருவரங்க பெருமாள் அரையரை அனுப்பிச்சு தேவாதிராஜன் சொல்லி, அதாவது காஞ்சி தேவபெருமாள்கிட்ட சொல்லி, ஏன்னா அவரு தெரியும் இல்லையா, யாரை கூப்பிட்டா யாரை கூப்பிட்டா என்ன கொடுப்பான்னு தெரியும். ஆனால தேவாதிராஜனை அனுப்பி அவர்கிட்ட ஒரு ஆள் அனுப்பி அரையர் அனுப்பி பாடு பாட சொல்லி ராமானுஜனை வாங்கிட்டு கொடுத்துருங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு போனார். அப்பேற்பட்டதான யதிராஜன் உபய உபூதியிலும் இன்னைக்கும் நாம் இப்ப இருக்கக்கூடியதான காலத்திலும் சரி பழைய காலத்திலும் சரி சுவாமி பாஷ்யக்கார் இல்லை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா யாருக்குமே மோட்சம் இல்லை. பல இடங்கள்ல நாம் பார்க்கலாம், கல்யாணி கரையில, அதாவது இந்த மேல்கோட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த சமயத்துல கிருமிகண்ட சோழனுடையதான காலத்துல சுவாமி பாஷ்யக்கார் அங்க எழுதிட்டார். அங்க ஒரு பாகவதர் அவர் இருந்தார். எம்பெருமானுக்கு நித்தியமும் சயனத்துல பாட்டு பாடக்கூடியவர். அர்ச்சகர் தரையை சாத்துவார். தரையை சாத்தின உடனே உள்ள கொலுசு சத்தம் கேட்கும். இவர் என்ன தாகத்துக்கு என்ன தாளத்துக்கு பாடுற இடம் உள்ள எம்பெருமான் செல்வ பிள்ளை ஆடுவான். அப்ப ஏற்பட்டதான விசேஷமான ஒரு பாகவதர் அவர். நித்தியம் அப்படிதான் நடந்துருக்கும். ஒரு நாள் சுவாமி ராமானுஜன் போறேன், அடியனுக்கு ஒரு விண்ணப்பம்னு சாய்க்கிறார் அந்த பாகவதர்கிட்ட. என்ன அப்படின்னா, அடியனை ஆசிரியிக்கிற எல்லாருக்கும் மோட்சம் உண்டா அப்படின்னு கேட்டு சொல்ல முடியுமா? பெருமாட்ட நீர் பேசுற அவசியம் அடியன். அன்னைக்கு ராத்திரி போற கேட்கிற தனக்கு பின்னாலேந்து ஒரு வார்த்தை வருது, கண்டிப்பாக உண்டு. ராமானுஷனுக்கும் ராமானுஷனை ஆசிரியித்தவர்களுக்கும் உண்டு அப்படின்னு ஒரு குறை. நாள் காத்தால சொல்றேன், சந்தோஷம் அடியன். எனக்கு இன்னொரு கேள்வி சாய்க்க, தேவரீதிக்கு மோட்சம் உண்டா? ஏன் நித்தியம் நான் தான் பாடுறேன் பெருமாள் வரே ராத்திரி, உங்களுக்கே தெரியும் இல்லையா, நான் பாசு பாட்டு பாடிட்டே இருக்கேன், அவர் ஆடுவேன், நீ பார்த்துருக்கேன் பேசு. அதெல்லாம் சரி சுவாமி, மோட்சம் உண்டா கேட்டு சொல்றேன் அப்படின்னு. அன்னைக்கு ராத்திரி முடிஞ்ச உடனே கேட்கிறார் அவரும், மோட்சம் என்ன? ராமானுஜனை ஆசிரியத்தாலுடைய மோட்சம் கிடையாது. என்ன சுவாமி, தன்னால் உமக்கு நான் பாடினேனே அப்படின்னா அவர். ஆமாம், நீர் எப்படி பாடினேதோ அதை கேட்காமோ நான் ஆடினேனே அப்படின்னா செல்வ பிள்ளை. இந்த மாதிரி நம்முடையதான ராமானுஷன் பாஷ்யக்காரர் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா, சனாதன தர்மம் இல்லை, ஸ்ரீவேஷ்ண சம்பிரதாயம் இல்லை, நம்மளுடையதான ஆழ்வார் ஆச்சாரியர்களுடையதான தரிசனம் அதுவும் இன்னைக்கு நிலைச்சிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, அந்த சுவாமி பாஷ்யக்காரருடையதான கிருப்பை. அதனால்தான் தேசமெல்லாம் முகந்திடவே, தேசமெல்லாம் முகந்திடவே, அரங்கர் கதியாக வாழ்ந்துள்ள கதிராசா அப்படின்னு சுவாமி தேசம் சாய்கிறார். அப்பேற்பட்டதான சித்திரையில் ஆதிரினால் சொல்லக்கூடியதான இந்த திருநாள்ல சுவாமி தேசிகனையும்
சுவாமி பாஷ்யகாரியம் எல்லாரும் அனுசந்தானம் பண்ணி சேவிச்சு நம்மளுடையதான சத் சம்பிரதாயத்துக்கு இவர்கள் இல்லைன்னா வேறு யாருமே கிடையாது. இன்னைக்கு நாம் எல்லாரும் ஜீவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் பாரத தேசம் சனாதன தர்மம் அப்படிங்கிறதுனா இந்த மாதிரி அதில் பெரிய பங்கு சுவாமி பாஷ்யகாரர்கள். அப்பேற்பட்ட நான் இந்த நாளில் அவரை சேவிச்சு அவருடைய அனுகிரகம் எல்லாம் பாகவதாடு பெறணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறோம். கவிதார்க்கிக சிம்ஹார கல்யாண குணசாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. சஹஸ்ர சம்வத்சர கால ஜீவி பூயோபி பூயோ பவலோக பந்தோ த்வன்னாம சங்கீர்த்தனமாசரந்தஹ பவாமலோகே மயமப்யமோகாஹ. பகவதே பாஷ்யகாராய நமஹ.